இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி வந்து திருமணம் உறவுகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். நான் ஜாதகம் பார்த்து தான் சார் பண்ணினேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் பொருத்தம் பார்த்து தான் சார் நான் பண்ணினேன், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு. அது எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பிறந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யாருமே வந்து துல்லியமாக கணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, டாக்டர் ஒன்று சொல்லுவாங்க, அந்த கடிகாரம் வந்து ஒன்று காமிக்கும், சொல்ல வர்ற நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்ன பின்ன மாறும். இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு ஏழு நிமிஷம் கூட மாறலாம். இப்படி நிறைய நிகழ்வுகள் வந்து கடந்து தான் நம்மள்ட வந்து அந்த பிறந்த நேரம் வந்து நம்ம குறிக்கப்படுறோம். நம்ம பிறந்த நேரத்தை கொடுக்குறோம், அந்த ஜாதகர் பொருத்தம் பார்க்குறாங்க, பதிவு பண்ணுறாங்க, அதோடு நமக்கு அந்த விஷயம் வந்து முடிஞ்சிச்சு. பிறந்த நேரம் ஒன்று, ஜாதகம் எழுத நேரம் ஒன்று, இதை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னா, நம்ம ஜாதகத்தை பற்றி ஆய்வு பண்ணணும். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் உண்மையா, இந்த காலகட்டத்தில் எனக்கு இது நடந்திருக்கு, இந்த காலகட்டத்தில் என்னோடய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, இது நடந்திருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் என் ஜாதகத்தில் காண்பிக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்துட்டு, நான் பதிவு பண்ணுறேன், இந்த ஜாதகத்திற்கு விருப்பப்பட்ட திருமணம் தான் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆய்வு பண்ணி அதை கணக்கு போட்டு நம்ம சொல்கிறோம், பதில் சொல்கிறோம். எல்லாம் பேசி முடிஞ்சோன்னா அந்த பெண்ணோட விருப்பத்துக்கு தான் திருமணம் நடக்கணும் ஒரு முடிவுக்கு வந்து அந்த அம்மாவிடம் நம்ம சொல்லுகிறோம். அந்த ஜாதகர், ஐயா இந்த லக்கணத்திற்கு தனுசு லக்கணம் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஏழில் நிற்பது ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம், காதல் திருமணம் தான் நடக்கும். பெண்ணோட விருப்பப்பட்ட திருமணம் தான், மனம் விரும்பிய அல்லது தெரிந்த பையன், மாமா பையன் அத்த பையன் இருக்கிற இடம் தான் திருமணம் நடக்கும். மாமா பையன் அத்த பையன் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னா விருப்பப்பட்ட திருமணம் தான் சொல்லி நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். இதெல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய மகள் விருப்பப்படுகிறாள், அது எங்களுக்கு ஒத்து வரவில்லை அப்படிங்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, எனக்கு கடைசியாக கேட்டேன்ம்மா, என் பொண்ணு லவ் பண்ணுது, இந்த ஜாதகத்தில் லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமான்னு கேட்டிருந்தா நாங்களே சொல்லியிருப்போம். இது வந்து நடந்த நிகழ்வு, நல்லா கேட்டுங்க, முடிந்த நிகழ்வுகளை சொல்லி ஜாதகத்தில், சார் எனக்கு 92 நான் வந்து ப்ரொமோஷன் ஆனேன், அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, என் ஜாதகத்தில் அந்த நேரத்தில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, கிடைத்திருக்கிற சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டால், இருக்குது சார், இல்லை சார். அப்போ இல்லை அப்படின்னா, அந்த பிறந்த நேரத்தை நாம் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ குறைத்தோ கூட்டியோ நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் ஒரு அனுமானம் பண்ண முடியும். எப்பயுமே அந்த மாதிரி சொன்னேன், பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை ஏற்றிடுங்க அப்படின்னா, எங்களால் எந்த பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த பஸ்ஸை நான் ஏற்றி விடுறதுக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகுமா? இந்த பஸ்ஸில் நான் உதாரணமாக நான் சென்னையில் நிற்கிறேன், நான் பட்டுக்கோட்டைக்கு போகணும், எப்போ எந்த பஸ்ஸில் காமிச்சா இந்த பிளாட்ஃபாரத்தில் இந்த பஸ் நிற்கும், கையை காமிச்சு மூணாவது பிளாட்ஃபாரம் போகுங்க, அங்கே ஒரு பஸ் நிற்கும், அதில் வந்து பட்டுக்கோட்டைக்கு வண்டி நிற்கும்னு சொல்லியிருப்பேன். அப்போ எனக்கு எந்த பஸ்ஸுனே தெரியலை அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏற்றி விடுறதுக்குன்னு நாங்கள் வந்து அவ்வளோ அனலைஸ் பண்ணி நாங்கள் அதை சொல்கிறோம். தயவுசெய்து வந்து ஒரு ஜோதிடர் அவர்களிடம் செல்லும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த கேள்வி, இது நடக்கும் இது நடக்காது, எனக்கு இப்போ எனக்கு இதுக்கான விருப்பம் இருக்குது, இது நடந்தால் எனக்கு சந்தோஷம் சொல்லுங்கள், அந்த ஜோசியர் விருப்பம் இருக்குது நடக்கும்னு சொல்லுவார், இல்லை உங்கள் விருப்பம் நிறைவேறாதான்னு சொல்லுவார். இதுதான் ஒரு வழிகாட்டுதல், ஈஸியாக இருக்கும். நான் எங்கே போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னா வழிகாட்ட முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிறப்பு நேரம் என்பது ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வித்தியாசம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதை சரி பண்ணுவதற்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், அச்சய இலக்கண பத்ததியில் நாங்கள் ஒரு மூணு நாலு கடந்த கால நிகழ்வுகள் நம்ம கேட்போம், அவங்க சொல்லுவாங்க, அதை குறித்து கொண்டு இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை நேராகவே அந்த டைம் எடுத்துக்குவோம், இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாற்றி அதை வந்து முடிவு பண்ணி அதுக்கு, ஏன்னா மூணு நாலு நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் குறிக்கப்பட வேண்டும், ஒரே நேரத்தில் வர வேண்டும். அந்த இன்சிடெண்ட் ப்ரொமோஷன் பதவி உயர்வாக இருந்தாலும் சரி,
வீடு இடம் விட்டு இடம் மாறினதாக சரி, வீடு வாங்கினதாக இருந்தாலும் சரி, வீடு கட்டினதாக இருந்தாலும் சரி, குழந்தை பேராக இருந்தாலும் சரி, இப்படி நிறைய நிகழ்வுகள் ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். 30 வருஷத்தில் 4 நிகழ்வு பெரிய நிகழ்வு நடந்திருக்காது, நல்லது கெட்டது அதை சொல்லுங்கள், அதை கேளுங்க. நான் எனக்கு 2021 ஆகஸ்ட் மாதம் நான் வீடு வாங்கணும், வாங்க முடியுமா? முடியும். இதை வந்து முடியும் முடியாதுன்னு நம்ம வந்து அந்த ஜாதகத்தில் இருக்காங்கிறத ஜாதகத்தில் சொல்ல முடியும். ஆனால் கடந்த காலத்தை நான் ஒப்பிட்டிருந்தா அந்த டைம் கண்டிப்பாக காலையில் 6:07 பிறந்துருந்தீங்கன்னா, 6:07 இல்லை சார், 6:08 சார், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை 2021 ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வீடு வாங்குவீங்க. சரி, இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகர் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருமண உறவுகளை பற்றி கேட்டிருக்காங்க. லக்னாதிபதி 7 6, 8, 10, 12 இருக்கக்கூடாது, இதுதான் பொதுவான ரோல். 6, 8, 10, 12 இருந்தால் பிரச்சனை உண்டா? பிரச்சனை உண்டு. லக்கணம் வந்து இவருடைய லக்கணம் வந்து சிம்ம லக்கணம், ஜென்ம லக்கணம், ஏஎல்பி லக்கணம், மகர லக்கணம். மகர லக்னாதிபதி சனி பகவான் அட்டமத்தில் சூரியன் வீட்டில் சனி பகவான் இருப்பது, இந்த உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 2 வருட காலங்கள் ஜாதகருக்கு பிரச்சனையே பிரச்சனை தான், ஜாதகருக்கு பிரச்சனை. அப்போ நட்சத்திராதிபதி உத்திராடம் வந்து அட்டமாதிபதியாகவே இருந்து அவர் 3 இருப்பது, உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிகிற வரைக்கும் இவருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, கணவன் மனைவி உறவுகள், குடும்பத்தின் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனை வரும். கண்டிப்பாக வந்து ராஜா அவர்கள் வந்து மானாமதுரை சிவகங்கையிலேருந்து கேட்டிருக்காரு, சனிதச சனி புத்தி வேறு நடக்குது சார், இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது சார். அட்டாமாதிபதி சனிதச சனி புத்தி, மகர லக்னத்திற்கு அட்டாம்பத்தில் சனி பகவான் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்குமா? கொடுக்கும். அதை விட்டு 6ஆம் அதிபதி யார்? புதன் வந்து இந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கா? 2 இருக்குது. 6ஆம் அதிபதி 2 குடும்பத்தின் மூலமாகவே வழக்குகள் வரும், பேச்சின் மூலமாகவே பிரச்சனை வரும். கேது 8 ராகு, 7 செவ்வாய், இந்த ஜாதகருக்கு ஒரு விதமான இல்லை பலவிதமான போராட்ட நேரத்தில் செல்கிறீர்கள். கண்டிப்பாக 2022-2023 ஆகஸ்ட் வரைக்கும் பொறுமையாக, மிக மிக பொறுமையாக, வார்த்தைகளில் குடும்பங்களில் தேவையில்லாத வழக்கில் மாட்ட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் பேசி சுகமாக செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி சந்திரன் பலமாக இருக்குது, அந்த ஜாதகத்தில் 9 பலமாக இருக்குது. ஜாதகரால் தான் பிரச்சனை. ஜாதகர் எங்கே இருக்கார்? சனி பகவான் அட்டமத்தில் நட்சத்திராதிபதி அட்டமாதிபதியாக இருந்து 3 இருப்பது, நான் முயற்சி செய்த நிறைய விஷயங்கள் எனக்கு, அதாவது இவர் என்ன பண்ணுவார், எனக்கு இருக்கிற மாரி எல்லாருக்கும் நடக்கிற மாரி எனக்கும் நடக்கணும்னு ஆசைப்படுவார், அது நடக்காது. கண்டிப்பாக வந்து திருமண உறவுகளில் 2023 முடிஞ்சு 23 ஆகஸ்ட்டும் பிறகு இவருடைய வாழ்க்கையில் மிக யோகமான காலமாக மாறுது. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, லக்னாதிபதியோட நட்சத்திரம் அட்டாமாதிபதியோட சூரியனோட நட்சத்திரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பலமாக அமைஞ்சாலே போதும், அது அமையலை. இதில் இந்த ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் செவ்வாய், குரு, சனி, ராகு சம்மந்தப்படுவது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும். மிக மிக கவனமாக இருங்க. குடும்பத்தின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக, குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகளை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க, காலம் வந்து வரும். அது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாமல்ல இறைவன் முருகனருளால் இவருடைய வாழ்க்கை வளமாகணும் அப்படின்னு வேண்டியும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.